Hi friends, welcome to 4 Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே சமயம் இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்யும் போது வெண்டைக்காயோடைய வளவளப்பு ஜாஸ்தியாக இல்லாமல் எப்படி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற மாதிரி பொரியல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாயை உடச்சி சேர்த்து தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதை இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தில் அதோடைய ஈரத்தன்மை போகிற வரைக்கும் முதல்ல நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வெண்டைக்காய் பொரியல் வளவளப்பு இல்லாமல் சூப்பராக வரும். இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கிட்டு இருக்கும் போதே 2 பல்லு பூண்டை 1-2 தட்டிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா அதை கழுவிட்டு ஈரம் போக நல்லா தொடச்சிட்டு ஒரு டவலில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா அது ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் கட் பண்ணணும். அந்த மாதிரி வெண்டைக்காயை கட் பண்ணும்போது ஈரம் இல்லாமல் பாருங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லாமல் வெண்டைக்காயை நமக்கு கட் பண்ண வரும். இல்லைனா வெண்டைக்காயை கட் பண்ணும்போது ஈரமாக இருந்ததுன்னா அதோடைய வளவளப்புத்தன்மை நமக்கு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நல்லா அலசிட்டு ஒரு ஈரம் இல்லாத துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காயை கட் பண்ணுங்கள். பொரியலுக்காக கட் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப பொடிசாக ரொம்ப மெலிசாக கட் பண்ணிங்கனாலும் வெண்டைக்காயுடைய வளவளப்புத்தன்மை நமக்கு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு சின்ன சைஸில் பாருங்கள், நம்ம சாம்பாருக்கெலாம் போடுறத விட கொஞ்சம் கம்மியாக, ஆனால் ரொம்ப ரொம்ப மெல்லிசாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கட் பண்ணாலும் நமக்கு வளவளப்பு ஜாஸ்தி ஆகிடும். இப்போது எண்ணெயில் இந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இடையில இடையில கலந்து விடணும். ஒரு பாதி அளவு வெண்டைக்காய் வதங்கின பிறகு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வதக்கியிருக்கிறது 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய், அதுக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாயத்தோடைய பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். தண்ணி சேர்த்து வேக வைக்கக்கூடாது. வெண்டைக்காயை வதக்கும் போது வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது, அந்த எண்ணெயிலேயே தான் இது வதங்கணும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, மூடி போட்டு வதக்கி விடக்கூடாது. மூடி போட்டிங்கன்னா அந்த ஈரம், அந்த ஆவி வருது இல்லைங்களா, அந்த ஈரம் அந்த வெண்டைக்காயில் சேர்ந்ததுனாக்க உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் வந்து உதிரி உதிரியாக வராமல் கொழகொழப்பாக ஒரு மாதிரி அந்த வளவளப்பு தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அதனால் மூடி போட்டு கவர் பண்ணி வேக வைக்கக்கூடாது. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு ஃபைனலாக ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து வதக்கி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப வாசனையான டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அதோடைய வளவளப்பு தன்மையே இல்லாமல் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லாமல் உதிரி உதிரியாக சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.